பாரதிய ஜனதாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார். பீகாரில் 17 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுடன் கொண்டிருந்த அரசியல் உறவை ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சில மாதங்களுக்கு முன் முறித்துக் கொண்டது. இந்நிலையில் பாட்னா பொதுக்கூட்டத்தை மிகப்பெரிய மாநாடாக நடத்தி பாரதிய ஜனதாவின் செல்வாக்கை நிரூபிக்க திட்டமிட்டிருந்த வேளையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. ஆனாலும் திட்டமிட்டபடி நடந்த கூட்டத்தில் மோடி உரையாற்றினார். பீகாரில் முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு பாரதிய ஜனதா விட்டுக் கொடுத்த போதும் அவர் பாரதிய ஜனதாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக மோடி குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதாவுடனான உறவை முறித்ததன் மூலம் கூட்டணி அரசுக்கு ஓட்டளித்த பீகார் மக்களுக்கும் நிதிஷ்குமார் துரோகம் இழைத்து விட்டதாக சாடிய மோடி, நிதிஷ்குமார் ஆட்சியை பீகார் மக்கள் அடுத்த தேர்தலில் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காங்கிரசில் பரம்பரை அரசியல் நடப்பதாலேயே ராகுலை தான் இளவரசர் என்று அழைத்ததாக விளக்கிய மோடி, பரம்பரை அரசியலை காங்கிரஸ் நிறுத்திக் கொண்டால் ராகுலை இளவரசர் என்று அழைப்பதை தான் நிறுத்திக் கொள்வதாகவும் கூறினார். परिवारवाद, वंशवाद एक लोकतंत्र का सबसे बड़ा दुश्मन। लोकतंत्र का दूसरा दुश्मन है जातिवाद का जहर। लोकतंत्र का दुश्मन तीसरा है संप्रदायवाद का जुनून। और लोकतंत्र का चौथा दुश्मन है अवसरवाद, मौका परस्ती। आपकी राजनीति छोड़े, हम सह ज्यादा कहना छोड़ देंगे। தொடர் குண்டுவெடிப்புகள் பற்றி தனது பேச்சில் மோடி நேரடியாக குறிப்பிடாத போதும் நிதிஷ்குமார் குஜராத்துக்கு வந்தபோது உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதை உறுதி செய்ததாக கூறினார். விருந்தினர்களை நல்ல முறையில் கவனிப்பது தனது கலாச்சாரம் என்றும் மோடி கூறினார்.